ஹலோ சுட்டி குட்டீஸ், இது உங்கள் கோயா டேல்ஸ். நம்ம எல்லாருக்குமே சாப்பிட்றதுன்னா ரொம்ப பிடிக்கும் தானே. அதுவும் இன்னும் விதவிதமாக ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் திங்ஸ் ட்ரை பண்ணுறது, ஒரே விஷயத்த சாப்பிட்டு போர் அடிக்காமல் அந்த மாதிரி விதவிதமாக சாப்பிடணுன்னா பிடிக்கும் தானே இல்லை? அந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஃப்ரூட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு வெஜிடபிள், ஒரு காயோ ஒரு பழமோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா ஒரு விஷயம் ஒன்று வச்சே நிறைய டிஃப்ரெண்ட் விஷயங்கள் வந்து சமைக்கலாம். ஸோ விதவிதமாக சமைக்கலாம் ஒரு விஷயத்த வச்சு. இப்போ ஒரு கீரைன்னு எடுத்துக்கலாம், இல்லை பால், இல்லை வேறு காய், அந்த மாதிரி கேரட் அப்படிலாம் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இது இப்போது நம்ம நாட்டுக்கு வெளியிலன்னு கூட அவசியம் இல்லை, இந்தியாவுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி சமைப்போம் அதை வச்சு. ஆனால் அது வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் மேலே போயிட்டீங்க அப்படின்னா இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் கர்நாடகாவில், அதாவது பெங்களூரில், இல்லை இன்னும் நல்ல மேலே டோட்டலி நார்த் இந்தியாவுக்கு போயிட்டோன்னா டெல்லியில், அந்த மாதிரிலாம் வந்து இதே கேரட்டு இதே கீரை இதெல்லாம் வச்சு இன்னும் வேறு மாதிரிலாம் சமைப்பாங்க. ஸோ அவ்வளோ டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் இருக்குது. ஸோ ஒரு விஷயத்தை வச்சு இன்னும் எக்கச்சக்கமாக விதவிதமாக சமைக்கலாம். அந்த மாதிரிலாம் சமைக்கிறது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் எப்போது அதை நம்மளே வீட்டில் வளர்த்தோன்னா. முன்னாடிலாம் வீட்டில் வளர்க்குறது அப்படின்னா வந்து அவங்கள யோசிக்க மாட்டாங்க. ஸோ அப்படி வளர்க்கணும் அப்படின்னாலுமே வீட்டிலலாம் ரொம்ப பெரிய தோட்டம் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க, இல்லை பெரிய ஒரு வயல் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு வயலில் ஒரு விவசாயம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களோ, ஸோ ஃபார்மிங் பண்ணி அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபார்ம் இருக்கணும், இல்லை வீட்லேயே ஒரு பெரிய தோட்டம் இருக்கணும். அந்த மாதிரிலாம் வந்து இருந்தால் தான் வந்து நிறைய விஷயங்கள் வளர்க்க முடியும் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. பட் இப்போது அவ்வளோ இடம் யார்கிட்டையும் இல்லை. அதனால இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய பேர் வீட்லேயே குட்டி குட்டியாக தோட்டம், சின்ன சின்ன கார்டன் வச்சு, இல்லாட்டி வெறும் வீட்டு பால்கனியில், கிச்சனில், அதாவது சமைக்கிற இடத்துல, அடுப்படியில் எங்கேயாச்சும் ஒரு சின்ன இடம் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இடத்துலலாம் கூட இப்போது புதுசாக நிறைய விஷயம் வந்து அவங்களே வீட்டில் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நம்மளே வளர்த்து அதை டக்குன்னு ஃப்ரெஷ்ஷாக பறித்து அதை வச்சு ஏதாச்சும் சமைக்கும் போது இன்னும் சூப்பராக இருக்கும்ல டேஸ்ட்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை அந்த மாதிரி ஒரு கதை தான். ஸோ இந்த கதையோட பேர் என்னென்னா தாத்தாஸ் பம்கின். ஸோ தாத்தாவோட பம்கின். பம்கின்னா பூசணிக்காய், பரங்கிக்காய், எதுவாக வேணா இருக்கலாம், ஓகேவா? ஸோ அந்த தாத்தாவோட பம்கினை பற்றி தான் இந்த கதை. இது எழுதியிருக்காங்க லலிதா ஐயர் அவர்கள். இதுக்கு வந்து அழகாக படம் வரைஞ்சிருக்கிறது பிரியாத்தி ராய் அவர்கள். அண்ட் இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறது கரடி டேல்ஸ், சரியா? ஸோ இந்த புக் எந்த மாதிரினா, ஒரு குட்டி பொண்ணு, அந்த பொண்ணு பேர் டியா. ஸோ அவ வாயிலிருந்து அவ கதை சொல்கிற மாதிரி இந்த புக்கை எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு டியா என்ன சொல்ல வரா? ஸோ டியா சொல்கிறா, ஒரு நாள் அவங்க தாத்தா இதுலேருந்து வந்தாரா, வயல்லேருந்து வந்தார். என்ன கொண்டு வந்தார் வயல்லேருந்து? நல்லா இவ்வளோ பெரிய ஒரு சாக்கு மூட்டை நிறைய ஃபுல்லாக காய்கறிகள் எல்லாம் அவரோட தோட்டத்தில் விளைஞ்சது. ஸோ அது எல்லாத்தையும் பறித்து எடுத்துகிட்டு வந்தாங்களாம் வீட்டுக்கு. அதில் டிஃப்ரெண்ட்டாக என்னென்ன மூளை, கத்திரிக்காய், முருங்கைக்காய், மிளகா, அப்புறம் இந்த தக்காளி, பீன்ஸு, அதுன்னு எக்கச்சக்க காய் இருந்துதான். அதில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் தாத்தாக்கு இது எல்லாத்தையும் விட இன்னும் ஒரு விஷயத்த நினச்சா தான் ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருந்துதான். அது என்னன்னு தெரியுமா? இந்த ஒரு பெரிய பூசணிக்காய், ஒரு பெரிய பம்கின். அதை ஒன்று அவ்வளோ பெருசாக இருந்துதான் அதை தூக்கிட்டு வந்தாங்களாம். அதை பார்த்துட்டு தாத்தாவுக்கு பயங்கரமான ஒரு பெருமையா. அவர் சொன்னாராம், இந்த ஒரு பம்கின் வந்து 10 கிலோ தெரியுமா, இதை நானே வளர்த்தேன், இது என்னோட தோட்டத்துல தான் வளர்ந்தது, பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குன்னு அப்படின்னு ஒரே பெருமை தாத்தாக்கு. ஆனால் டியா வேற யோசிச்சுட்டு இருந்தா, என்னடா இது இவ்வளோ பெருசா ஒரு பம்கின் இருக்க முடியுமா என்ன அப்படின்னு. டியா வந்து அது மேலேயே ஏறி உட்காந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தா அவ்வளோ பெருசா இருந்துச்சான். ஸோ அவ்வளோ பெரிய பம்கினை வச்சுட்டு டியா என்ன யோசிச்சுட்டு இருந்தா, தாத்தா ஃபார்மர் இல்லை, அவர் ஒரு மெஜிஷியன் தான் போல அப்படின்னு. மெஜிஷியன்னா என்ன, மேஜிக் பண்றவங்க, ஏதாவது ஏதோ மாயமந்திரம் பண்ணி இவ்வளோ பெருசா உன்னை வளர்த்துட்டாரா தாத்தா அப்படின்னு யோசிச்சுட்டு, இது என்னது என் தலையை விட இவ்வளோ பெருசா இருக்கு, இது வரைக்கும் நான் பார்த்த தலை, இது வரைக்கும் இவ்வளோ, இதை விட பெருசா ஒரு தலை கூட நான் பார்த்தது இல்லை, யாரோ இத்தனை பேர் இருக்காங்க அவங்க எல்லாரோட தலையும் கூட இவ்வளோ பெருசா இருக்கே இந்த பம்கின், இது என் டேபிளை விட பெருசா இருக்கே அப்படின்ற மாதிரி டியா யோசிச்சுட்டு இருந்தாலும். அதனால தாத்தா கிட்ட போய் என்ன பண்ணா, கம்ப்ளைண்ட் பண்ணா. தாத்தா கிட்ட போயிட்டு, தாத்தா என்ன தாத்தா இது, என் டேபிள்ல கொஞ்சம் கூட இடமே இல்லை, இவ்வளோ பெருசா ஒரு பம்கினை தூக்கி வச்சிருக்கீங்க, அதுக்கு மேல நான் எங்கதான் இப்போ உட்காந்து ஹோம்ஒர்க் பண்றது அப்படின்னு டியா கேட்டுட்டு இருந்தான். ஆனா இப்போ டியா மட்டும் தான் கம்ப்ளைண்ட் பண்றான்னு பார்த்தா டியாவோட பாட்டிக்கும் இது அந்த அளவுக்கு சந்தோஷம் இல்லை போல. அவங்க பாட்டியும் வந்து ஒரே ரொம்ப சலிப்பா தான் பார்த்துட்டு இருந்தாங்க அந்த பம்கினை பார்த்துட்டு. இவ்வளோ பெரிய பம்கினா, இதை வச்சு நம்ம என்ன பண்றது, இதை எங்க வைக்கிறது, வீட்டுல இவ்வளோ பெருசா ஒன்று கொண்டு வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னு பாட்டியும் கேட்டுட்டு இருந்தாங்களாம். ஸோ தாத்தா என்ன சொன்னாரு, இல்ல எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, டியாவோட பிறந்த நாள் வருது இல்ல, பர்த்டே வருது இல்ல, அதுக்கு வந்து நான் ஒரு சூப்பர் ரெசிபி ஒன்று பார்த்து வச்சிருக்கேன், ஒரு பம்கின் ஹல்வாக்கு, ஒரு பூசணிக்காய் வச்சு அல்வா பண்றதுக்கு நான் பார்த்துருக்கேன், அதுக்கு தான் நான் இதை யூஸ் பண்ண போறேன், இந்த பம்கின் வச்சு நான் அல்வா தான் பண்ண போறேன் அப்படின்னு தாத்தா சொன்னாராம். ஸோ அவருக்கு ஏதோ ஒரு ஐடியா இருந்திருக்கு, இருந்தாலும் பாட்டிக்கு அது ஒத்துக்கிற மாதிரி இல்லை. இவ்வளோ அல்வாவா, இவ்வளோ பெரிய பம்கினை வச்சு இவ்வளோ அல்வா பண்ணி யாரை சாப்பிட்றது அப்படின்னு கேட்டாங்க திரும்ப பாட்டி. அப்போ டியா இதை பார்த்துட்டே இருந்தவன் என்ன கேட்டா, அப்போ பாட்டி இது நம்மளுக்கு ஃபுல்லா இவ்வளோ பெருசு தேவைப்படாது அப்படின்னா இதை பேசாம நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்குலாம் கொடுத்துட்டா என்ன அப்படின்னு டியா கேட்டான். உடனே பாட்டிக்கு, அடே டியா இது நல்ல ஐடியாவா இருக்கே, ஆமா இவ்வளோ பெருசு நம்ம மட்டும் வச்சு நம்மளுக்கு வந்து வேஸ்டா தான் போக போகுது, பேசாம இது கொஞ்சம் சின்ன சின்னதா வெட்டி கொஞ்சம் மற்றவங்களுக்குலாம் பக்கத்து வீட்டெல்லாம் கொடுத்துடலாம், அட்லீஸ்ட் அவங்களாச்சும் வேற ஏதாச்சும் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு அதை பேசிட்டு இருந்தோடனே தாத்தா எப்படி கேட்டுட்டு இருந்தாரு. கேட்டுட்டு, என்னது நான் கஷ்டப்பட்டு வளர்த்து கொண்டு வந்திருக்கேன், இவங்க பாட்டுக்கு வெட்டி மற்றவங்களுக்குலாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா, சரி சரி கொடுங்க, ஆனால் எனக்கு வந்து அல்வா பண்ணுறதுக்கு நிஜமாவே நிறைய வேணும், அதனால எல்லாத்தையும் கொடுத்துடாதீங்க, ஏதோ கொஞ்சம் வேணா கொடுங்க, ஆனால் எனக்கு நிறைய வேணும் அப்படின்னு தாத்தா சொல்லிட்டார். ஸோ இப்போ அடுத்து வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க, பாட்டியும் டீயாவும் உட்காந்து ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன வேலை, பம்கினை நல்லா ஒரு ஒரு இதுவா ஸ்லைஸ் ஸ்லைஸாக பண்ணி அது கூறு போட்டு, சரி அப்படின்னா இங்கே டீயா உட்காந்துட்டு இருந்தா சின்ன சின்ன கவர் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அந்த அதாவது அது அவங்க அவங்களோட வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பேர்லாம் எழுதி எழுதி இது இவங்களுக்கு இது இவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஒரு பம்கினா ஒரு ஒரு ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டி வெட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க பாட்டி. டீயா வந்து அந்தந்த கவரில் போட்டு வச்சுட்டு இருந்தா. போட்டு வச்சுட்டு பாட்டி சொன்னாங்க, டீயா இல்லை என் செல்ல பொண்ணு இல்லை, என் பட்டு பொண்ணு இல்ல, அதனால கொஞ்சம் இதை போய் எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டு வந்துடுறியாம்மா நீயே அப்படின்னு கேட்டாங்க. டீயாவும் சமத்தா சரி பாட்டி அப்படின்னு கிளம்பிட்டான். ஃபர்ஸ்ட் எங்க போனா, அவங்க வீட்டு பக்கத்து வீட்டுல இருந்த சாந்தா ஆண்டி. ஸோ இதுதான் வந்து சாந்தா ஆண்டியோட வீடு. அங்க இருந்தப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, சாந்தா ஆண்டி வந்து சாம்பார் சமைச்சிட்டு இருந்தாங்களாம். சாம்பார் சமைச்சிட்டு இருந்தப்போ டீயா போய் இந்த பம்கின் கொடுத்தா, இந்த பூசணிக்காவை கொடுத்தா. கொடுத்தவ சாந்தா ஆண்டி, அடடே டியா ரொம்ப தேங்க்ஸ்மா, நான் இப்பதான் சாம்பார் வச்சுட்டு இருந்தேன், அதுல முருங்கைக்காலாம் போட்டிருக்கேன், ஆனா கூட ஏதாவது போடணுமேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன், கரெக்டா கொண்டு வந்து கொடுத்துட்டேன், இதை இப்ப நான் நல்லா இதை டக்கு டக்கு டக்குன்னு வெட்டி நான் இப்போ சாம்பாருக்கு போட்டேன்னா சூப்பர் டேஸ்டா வந்துடும், எனக்கு சாம்பார் ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சாந்தா ஆண்டிக்கு ஒரே சந்தோஷம். ஸோ சாந்தா ஆண்டிக்கு அடுத்து இப்ப சாந்தா ஆண்டி என்ன பண்றேன்னு சொன்னாங்க, அந்த பம்கினை வச்சு சாம்பார் பண்றேன்னு சொன்னாங்க. இப்ப அடுத்து டீயா எங்க போறா அப்படின்னா, அவங்க காலனில இன்னொருத்தவங்க இருந்தாங்க தாரான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கிட்ட நிறைய இந்த மாதிரி நாயெல்லாம் பார்த்துப்பாங்களாம். ஸோ அந்த மாதிரி அவங்க கிட்ட அந்த ஆண்டி கிட்ட போய் தாரா ஆண்டி கிட்ட போய் கொடுத்த உடனே அவங்க அதை பார்த்த உடனே, வாவ் டியா ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு ஒரு பம்கின் கேக் பண்ணும் போல எனக்கு இருந்தது, ஒரு ஆர்கானிக் கேக். ஸோ ஆர்கானிக்னா என்ன அப்படின்னா, இப்போ நிறைய ஒரு பெரிய பெரிய வயல்லையோ தோட்டத்துலேயோ நல்லா வளரணும் அப்படின்றதுக்காக ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பூச்சி மருந்து தெளிப்பாங்க. ஸோ பூச்சி மருந்து தெளிக்கும் போது அது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு கெடுதி தான், கொஞ்சம் ஹார்ம்ஃபுல் தான். பட் நம்ம சின்ன சின்ன தோட்டம் இந்த மாதிரி நம்மளோட இதில் நம்மளா வளர்க்கும் போது அந்த பூச்சி மருந்தெல்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி பூச்சி மருந்தெல்லாம் போடாமல் வளர்க்குற அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம், ஆர்கானிக்னு சொல்லுவோம். ஸோ இவங்க தாரா என்ன சொன்னாங்க, அந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் பம்கினை வச்சு ஒரு சூப்பர் கேக் எனக்கு பண்ணணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். ஸோ இவங்க கேக் பண்ண போகிறாங்க. அடுத்து டீயா யார்கிட்ட போனா, டீயா அடுத்து வந்து குலு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இவர் வந்து தாத்தாவோட பேட்மிண்டன் படி. So buddyனா friend, badminton அந்த ஷட்டில்காக்லாம் ப்ளே பண்ணுவோம்ல அதுதான். ஸோ தாத்தா கூட பேட்மிண்டன் விளையாடுற ஃப்ரெண்ட் இவர், இவருக்கு வந்து கொஞ்சம் நல்லா இந்த பஜ்ஜி பக்கோடா அப்படின்லாம் வந்து இந்த எண்ணெயில் ஆயிலி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்குமா. ஸோ அவர் டக்குன்னு பம்கினை பார்த்தோன்னா அவருக்கு என்ன தோணுச்சு, அடடே நான் இதை வச்சு பம்கின் ஃப்ரிட்டர்ஸ் பண்ண போகிறேன். ஃப்ரிட்டர்ஸ்னால் இதே மாதிரி தான் அந்த பக்கோடா பஜ்ஜிலாம் இருக்குல்ல அந்த மாதிரி அது பண்ண போகிறேன் அப்படின்னாராம். ஸோ சரி பண்ணட்டும். அடுத்து இன்னொருத்தர் யாரு, குஷ்ரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் வந்து பாட்டியோட லாஃபிங் கிளப், லாஃபிங் கிளப்னா இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஹஹஹஹஹஹான்னு சிரிச்சுட்டே இருப்பாங்களாம். ஸோ சிரிச்சாதான் அவங்களுக்கு என்னது அந்த ஸ்ட்ரெஸ் அந்த டென்ஷன் அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி சிரிப்பாங்க. ஸோ அதில் பாட்டியோட ஃப்ரெண்ட் அவர் குஷ்ரு கிட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது அதை பார்த்துட்டு அவர் ஹா சூப்பர், இந்த பம்கினை வச்சு நான் ஒரு அழகான ஒரு தன்சக் பண்ண போகிறேன் அப்படின்னாரு. தன்சக் அப்படின்னா என்னன்னா, இப்போ பார்சிஸ் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் இருக்காங்க சரியா, அது பார்சி கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு டிஷ் என்னன்னா இந்த தன்சக். இப்போ நம்ம சாம்பாரில் பண்ணுறோம்ல பருப்பு காய்கறி அதெல்லாம் சேர்த்து போட்டு பண்ணுறோம்ல, அவங்க அதே மாதிரி தான் செய்வாங்க. ஆனால் அது கூட சேர்ந்து மட்டனும் போடுவாங்க, மட்டன்னா கறி இருக்குல்ல கறியும் போட்டு பண்ணுவாங்களாம். அந்த டிஷ்ஷோட பேர் தான் தன்சக். ஸோ அது வந்து இவர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார் இந்த பம்கினை வச்சு. அப்புறம் கடைசியா யார்கிட்ட போனா, நம்ம டியா கடைசியா ஜோயி அப்படின்னு இன்னொருத்தவங்க இருந்தாங்க, அதுவும் வந்து அவங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க தான். ஸோ அங்கே போனால் அவங்களுக்கு ரொம்ப கார்டனிங் அந்த மாதிரிலாம் இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும் போல் அதை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களும் இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, டியா நான் இப்போதான் வந்து ஒரு அழகான ஒரு பம்கின் பை இருந்தால் சூப்பராக இருக்கும்ல சாப்பிட்றதுக்கு, நான் வந்து அப்படியே ஒரு கனவு கண்டுட்டு இருந்தேன். கரெக்டாக நீ வந்து பம்கின் கொடுக்குற, இதை வச்சு நான் சூப்பராக ஒரு டேஸ்டி பம்கின் பை பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஒரு ஐடியா அந்த பம்கினை வச்சு எல்லாத்தையும் முடிச்சு. அதுக்கப்புறம் நம்ம டியாவோட பிறந்த நாளுக்கும் டைம் ஆயிடுச்சு. ஸோ பிறந்த நாள் வரப்போகுது அப்படின்ன உடனே தாத்தா என்ன ஐடியா வச்சுருந்தாரு, அல்வா பண்ணுறதுக்கு ஐடியா வச்சுருந்தார். ஸோ அவர் வந்து அல்வாவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து அந்த டேபிள் மேலே வச்சுட்டு அவர் வந்து அப்பா நான் ரெடிப்பா எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். எதை எடுத்துகிட்டு வாங்க, பம்கின், ஏன்னா அவருக்கு பம்கின் அல்வா தானே வேணும்ல கேட்டார். பம்கின் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு உடனே பாட்டிக்கு வந்து கொஞ்சம் ஐயோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் ஆச்சு, ஏன்னா பாட்டி என்ன எடுத்துட்டு வந்தாங்க தெரியுமா, இதை தான் எடுத்துட்டு வந்தாங்க பாட்டி. இவ்வளோண்டு தட்டில் ஒரு குட்டியோண்டு பீஸ் இருந்தது, அவ்வளோதான். இதை பார்த்துட்டு தாத்தாக்கு ஒரே ஷாக்கு. என்னது அப்படின்னு தாத்தா கேட்டார். பாட்டி வந்துட்டு இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் கொடுத்தோம்ல, அது கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா அந்த நியூஸ் வந்து ஏதோ ஒரு காட்டு தீ மாதிரி ஃபுல்லாக நம்ம காலனி ஃபுல்லாக பரவி இன்னும் நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்குலாம் நான் முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல, எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும், அதனால கொஞ்சம் எல்லாத்தையும் வெட்டி கொடுத்துட்டேன், இவ்வளோதான் மீதி இருக்குது அப்படின்னு பாட்டி வந்து தயங்கி தயங்கி சொன்னாங்களாம். இப்போ தாத்தாக்கு அடடி என்னோட பம்கினுக்கு இவ்வளோ ஒரு மவுசா இத்தனை பேர் கேட்டாங்களா அப்படின்னு சந்தோஷப்படுறதா, இல்லை இப்போ நான் அல்வாவை எதை வச்சு பண்ணுறது அப்படின்னு வருத்தப்படுறதான்னு அவருக்கு தெரியல. ஆனால் நம்ம டியாவுக்கு நல்ல ஜாலியாக இருந்தது, தாத்தாவையும் பாட்டியையும் பார்த்து நல்லா சிரிச்சிட்டு இருந்தா. ஆனால் தாத்தா கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டே இருந்தாருல்ல, யோசிச்சுட்டு இருந்தாருல்ல, அதனால டியா வந்துட்டு தாத்தா கையை பிடிச்சி கூப்பிட்டு போனான். கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டு தாத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வாங்க என் கூட அப்படின்னு சொல்லி எங்கள் மொட்டை மாடிக்கு கூட்டிகிட்டு போனான். மொட்டை மாடி கூப்பிட்டு போனால் தாத்தாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்ன பார்த்தாரு அங்கே தாத்தா, அங்கே பார்த்தா அழகா அங்கே கீழே அந்த கொடியில் என்ன இருந்துதான், ஒரு குட்டியாக ரொம்ப பெருசாக இல்லாமல் ஒரு ஜூஸி ஒரு இன்னொரு குட்டி பம்கின் இருந்துச்சான். யார் இதை வளர்த்துருக்கிறது, டியா வளர்த்துருக்கா அவங்க வீட்டு மொட்டை மாடியில். அதை பார்த்த உடனே தாத்தாவுக்கு ஒரே சந்தோஷம், அடடி அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போய் அதை வச்சு அல்வாவும் பண்ணிட்டாங்களாம். பண்ணிட்டு தியாவோட பர்த்டேக்கு ஃபுல்லாக எல்லாத்தையும் டேபிளில் அடுக்கி வைக்கும்போது இது எல்லாத்தையும் வச்சுட்டே இருக்கும்போது தாத்தா சொன்னாங்களாம், எனக்கு வந்து இது தெரியாமலே போச்சே, நம்ம வீட்லேயும் இன்னொரு ஒரு ஃபார்மர், இன்னொரு ஒரு விவசாயி, குட்டி விவசாயி வளர்ந்துட்டு இருக்காங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி தாத்தா வந்து சந்தோஷமா அந்த அல்வாவை அங்க எடுத்து வச்சுட்டே இருக்கும்போது சொன்னாராம். அப்ப டியா கேட்டா, ஃபார்மரா இல்ல மெஜிஷியனா அப்படின்னு திரும்ப கொஞ்சம் நக்கலா கேட்டா. ஸோ தாத்தா டியா ரெண்டு பேரும் அவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க. ஸோ அவங்க வீட்டில் அவங்களே வளர்த்து அதை வச்சு அவங்க ஏதோ ஒன்று சமைக்கிறாங்கன்றப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. பார்த்தீங்களா குட்டீஸ், அது ஒரு தனி சந்தோஷம்தான் இல்லை? நம்ம வீட்லேயே நம்ம வளர்த்து நம்மளே ஏதோ அதை வச்சு சமைக்கிறதுன்றப்போ அது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அண்ட் ஒரே ஒரு பம்கின் தான் இருந்துச்சு. அந்த பூசணிக்காயை வச்சு எவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா. பம்கின் பை, பம்கின் கேக், அப்புறம் இந்த சாம்பார் ஒருத்தவங்க பண்ணாங்க, தம்சக் ஒருத்தவங்க பண்ணாங்க, தாத்தா அல்வா பண்ணாரு. ஒரு விஷயத்த வச்சு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக சமைக்க முடியுது பார்த்தீங்களா. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு போய் வீட்டுக்குள்ளே அம்மா, பாட்டி, தாத்தா, அப்பா யார் இந்த மாதிரி சூப்பராக சமைப்பாங்களோ அவங்கக்கிட்ட போய் இந்த மாதிரி எதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டு ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்க. நான் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு சூப்பர் கதையோடு உங்களை வந்து பார்க்குறேன். ஓகேவா? டாடா.